Good morning friends, welcome to Vidaigal Study Center. In the video, we will talk about TNPSC Group 1 Mains Exam Modern India Syllabus. In the Modern India Syllabus, how do you cover it? What reference book do you use? You have to ask some doubts. That's why this video. Okay, so group 2 mains exams last one week varalume materials thari andha materials kedaikuma indha materials kedaikuma adha nalla irukuma idha nalla irukuma nu solittu modikite irpa okayla andha mari idhala irukka koodadhu and vandha nariya per vandha comment la ketirundinga indha mari group 1 books ku and group 1 mains kana reference books ellame சொல்லுங்க சொல்லி கேட்டிருங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ சரிங்களா சரி ஓகே இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா மாடர்ன் இந்தியா பார்க்கலாம் நம்ம இதை மாதிரி ஒரு ஒரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் பார்த்துடலாம் ஓகேங்களா சரி ஓகே மாடர்ன் இந்தியாவை பொறுத்தவரையிலும் நமக்கு முக்கியமாக வந்து நமக்கு நிறைய புக் நமக்கு மார்க்கில் ரெஃபரன்ஸ் புக் இருக்குது ஓகே நிறைய இன்ஸ்டியூட்ஸும் புக்ஸ் போட்டிருக்காங்க ஓகேங்களா பட் இது எல்லாத்துலேயும் விட நமக்கு எது பெஸ்ட்டான சோர்ஸ்னு பார்த்தா வெங்கடேசன்ற புக் தான் இருக்கும் நமக்கு மோஸ்ட்லி வந்து ஸ்கூல் புக்ஸும் சரி அதர் மெட்டீரியல்ஸும் சரி எதை எது ரிலேட்டட் மாதிரி இருக்குன்னா வெங்கடேசன் புக்ஸ் மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுத்துலையுமே இருக்குது ஓகேங்களா நீங்கள் எந்த இன்ஸ்டியூட் மெட்டீரியல்ஸ் எடுத்து பார்த்துருந்தாலும் தெரியும் இதை வந்து ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுருந்துருப்பாங்க இதுலேருந்து தான் எடுத்துருந்துருப்பாங்களும் கூட ஓகேங்களா இங்கிலீஷும் சரி தமிழும் சரி இதில் நிறைய இருக்கும் ஓகேங்களா அதில் வந்து நமக்கு ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்னு சொல்லிட்டு இருக்கும் அந்த இது தான் வாங்கணும் அந்த எடிஷன் இது வாங்குங்க இந்திய விடுதலை போராட்ட வரலாறுன்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஏன்னா அதுலேயே நமக்கு நிறைய இருக்குது நவீன இந்திய வரலாறுன்னு சொல்லிட்டு இருக்கும் அப்புறம் வந்து தற்கால தமிழ்நாட்டு வரலாறு ஓகேங்களா இப்போ வந்து நம்ம கண்டிப்பாக வந்து குரூப் ஒன் மெயின்ஸில் ஹிஸ்ட்ரியில் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இல்லைன்னா தமிழ்நாடு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ஸை பற்றி கேட்பாங்க ஓகேங்களா அதில் ஒன்று ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் என்ன பார்ட்டிசிபேட் உமன்ஸ் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க பெசன்ஸ் எப்படி அந்த மாதிரி கேட்பாங்க ஓகேங்களா அதெல்லாம் வந்து இதில் நமக்கு தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க இங்கே பாருங்கள் இதில் வந்து இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு இருப்பு ஓகேங்களா அப்படின்னு போட்டு அதில் ஒன்று ஒன்றுத்தையும் கொடுத்துருப்பாங்க தமிழ்நாட்டு மிதவாதிகள் தமிழ்நாட்டு தீவிரவாதிகள் தமிழ்நாடு தேசிய போராளிகள் சுயாட்சி இயக்கம் அது எல்லாமே உப்பு சத்தியாகிறதுல என்ன பங்கு பண்ணாங்க எல்லாமே இருக்கும் அண்ட் வந்து ஒரு ஒரு லீடர் பற்றியும் நமக்கு தனியாக இண்டிவிஜுவலாக கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா நமக்கு ஸ்கூல் புக்ஸ்லேயும் அண்ட் மற்ற புக்ஸ்லேயும் வந்து அந்த அளவுக்கு பெருசாக கவர் பண்ணியிருக்க மாட்டாங்க பட் இந்த புக்கில் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா வெங்கடேசன் புக்கில் தற்கால தமிழ்நாட்டு வரலாறு ஹோலாக நீங்கள் படிக்கணும்னா இந்த புக்கு பார்த்துக்கோங்க ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ஓகேங்களா இந்திய விடுதலை போராட்ட வரலாறு இதுதான் புக் இப்படி தான் இருக்கும் நீங்கள் ஆன்லைன்லேயே கூட ஆர்டர் போட்டு வாங்கலாம் ஓகேங்களா இது இங்கிலீஷ் புக்கு இது தமிழ் புக்கு தமிழ்நாடு ரிலேட்டடாக வந்து தமிழ்நாட்டுக்குன்னு ஸ்பெஷலாக இருக்கும் இதில் வந்து தமிழ்நாடை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும் இது கண்டிப்பாக வாங்கிக்கோங்க இதில் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் வந்து தமிழ்நாட்டிலேருந்து கேட்பான் ஓகேங்களா இங்கே நம்ம கொடுத்துருக்க புக்கிலே வந்து நிறைய புக் நம்ம ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம் இங்கிலீஷ்க்கும் சரி தமிழுக்கும் சரி அதில் பெஸ்ட் இங்கிலீஷும் சரி தமிழுக்கும் சரி பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வெங்கடேசன் புக் தான் ஓகேங்களா இப்போ காமிச்சரில் இது தான் ஓகேங்களா இது இல்லாமல் நமக்கு நிறைய புக் இருக்கும் மாடர்ன் தி ஸ்பெக்ட்ரம் புக் அதுபோல் நிறைய புக் இருக்கும் அதில் பெஸ்ட்டுன்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா எப்படி நம்ம பாலிட்டிக்கல் லட்சுமிகாத் சொல்லுவோமோ அது மாதிரி வந்து ஹிஸ்ட்ரிக்கு நம்ம இந்த வெங்கடேசன் புக்ஸை சொல்லிக்கலாம் இங்கிலீஷ்க்கும் சரி தமிழுக்கும் சரி அண்ட் வந்து தமிழில் வந்து இன்னும் நம்ம வந்து கொஞ்சம் டீப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இந்த படம்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா பண்ணியிருப்பாங்க எதுன்னா வந்தார்கள் வென்றார்கள்ன்ற புக் ஓகேங்களா மதன் எழுதியிருப்பாங்க விகடன் பதிப்பகம் இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த புக்கு இது பாருங்க இது படிக்க ஜாலியாக இருக்கும் நமக்கு வந்து சும்மா இருக்கவங்க கூட படிக்கிற மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் அந்த பேப்பர் குவாலிட்டியும் சரி அந்த டிராயிங் போட்டதுலும் சரி பார்க்குறது நல்லா இருக்கு கதை புக் படிக்கிற மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் அந்த ஃபீல் ஓகேங்களா அது அந்த புக்கு வேணாலும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா இது தான் சொல்லணும் ஓகேங்களா வெங்கடேசன் புக் தான் சொல்லணும் சரி ஓகே ஓவராலாக நான் சொல்லிடுறேன் நீங்கள் எடுத்து பாருங்கள் என்ன ஒருத்தருக்கு ஒரு ஒரு இது பிடிக்கும் ஓகேங்களா பான் சைஸ்லேருந்தும் சரி அவங்க கொண்டு போகிற விதத்துலேருந்தும் சரி ஓகேங்களா அதில் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெங்கடேசன் புக் இந்த மூணு புக்கு இது கூட இப்போ தேவையில்லை இந்த மூணு புக் மட்டும் போதும் பெஸ்ட்டுன்னு பார்த்தா இது வந்து இங்கிலீஷில் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இந்திய விடுதலை போராட்ட வரலாறு தமிழ் புக் இது தமிழ்நாட்டை பற்றி இருக்கும் ஸ்பெஷலாக தமிழ்நாட்டு ஃபுல்லாக என்னென்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தமிழ்நாட்டு ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஓகேங்களா அடுத்து வந்து இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரம் புக்கு இது வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம் நவீன கால இந்திய வரலாறு ஓகேங்களா இந்த பீரியடில் என்னென்னலாம் இருந்துச்சுன்றத எல்லாமே சொல்லியிருப்பாங்க சரி ஓகே புக்கை பொறுத்தவரையிலும் அடுத்து வந்தார்கள் வென்றார்கள்ன்ற புக்கு ஓகேங்களா அதான் மதன் எழுதியிருப்பார் விகடன் பிரதிப்பக்கம் ஓகே அது அடுத்தது வந்து தர்மராஜ் எழுதுகிற புக்கு இந்திய வரலாறுன்னு சொல்லிட்டு இருக்குது வால்யூம் வால்யூமாக இருக்கும் அதையும் வாங்கி வச்சுக்கலாம் அண்ட் வந்து முக்கியமாக வந்து நம்ம ஸ்கூல் புக்ஸ் வந்து படிக்கணும் ஸ்கூல் புக்ஸ் வந்து டேரெக்டாக கொஸ்டின்ஸ் அப்படியே நிறைய வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா நம்ம புக் சோர்ஸ்ன்னு பார்த்தா இவ்வளோ தூரம் போதும் இதில் பெஸ்ட்டுன்னு பார்த்தா நமக்கு ஸ்கூல் புக்ஸும் வெங்கடேசன் புக்ஸ் மட்டும் இருந்தால் போதும் ஓகேங்களா ஸ்கூல் புக்ஸை கவர் பண்ணிவிட்டு வச்சிருக்கிறதுல நம்ம வெங்கடேசன் புக்கை ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்கிட்டாலே போதும் ஓகேங்களா இந்த புக் உங்களுக்கு எது வேணும்னு நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த கீழே நான் லிஸ்ட் எல்லாமே கொடுத்துருக்கேன் சரி இங்கிலீஷ்க்கும் சரி தமிழுக்கும் சரி ஒன் செகண்ட்
இதை பார்த்துக்கோங்க. இந்த பிடிஎஃப் நான் கீழே கொடுக்குறேன், வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லை டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணுறோம், அதுலேருந்து எடுத்துக்கோங்க ஓகேங்களா. டெலகிராம் குரூப் இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டெலகிராம் குரூப் லிங்க் இருக்கும், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். அதில் பார்த்திங்க யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வரும். இப்போ குரூப் ஒன்றுக்கு வந்து நம்ம இதுக்கப்புறம் நம்ம சிலபஸ் ஃபுல்லாக முடிக்கிறது கஷ்டம், பட் ஆனால் ஃப்ரீ கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ்லாம் இதில் கொஸ்டின் வர இருக்க ஏரியோ அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸும் பார்க்கலாம். குரூப் டூக்கு பார்த்தோம் தெரியுமா, அது மாதிரி வந்து இம்பார்ட்டன்ட் 100 கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லிட்டு குரூப் ஒன்றுக்கும் பார்ப்போம். அந்த செஷன் எல்லாமே உங்களுக்கு யூடியூப்ல ஃப்ரீயாக தான் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஆப்டிடியூட்க்கு நம்ம ஃப்ரீ செஷன் ரெடி பண்ணுறதா இருக்கும், சரி பார்ப்போம். டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டு இருக்கு, வேணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் குரூப் ஒன் மெயின்ஸ்க்கு. சரி ஓகே, இப்போ புக்ஸ் பார்ப்போம். ஸ்கூல் புக்ஸ் 8th 10th 12th முக்கியமாக பார்த்துக்கோங்க. 11th சில இடத்துல கவர் ஆகும் ஓகேங்களா. முக்கியமாக வந்து 8th 10th 12th இது படித்தாலே போதும். 12th கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. அதை படிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நீங்கள் இந்த எக்ஸ்டர்னல் ரெஃபரன்ஸ் புக்ஸ்லாம் வரணும் ஓகேங்களா. அந்த புக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வெங்கடேஷன் புக்ஸ் பெஸ்ட்டு. இங்கிலீஷ்னு பார்த்தோம்னா நமக்கு பிபின் சந்திரா ஸ்பெக்ட்ரம், இது ரெண்டுத்தையும் பார்த்துக்கோங்க. பிபின் சந்திரா அதுலேயே வந்து நிறையா இருக்கும், ஹிஸ்ட்ரி ஆஃப் மாடர்ன் இந்தியான்னு இருக்கும், அந்த புக் வாங்கிக்கோங்க. ஸ்பெக்ட்ரமில் ஸ்பெக்ட்ரம் வந்து என்ன ஒரு இதுனா நமக்கு வந்து என்சிஆர்டி அப்படியே பேஸ் பண்ணி இருக்க மாதிரி இருக்கும் ஓகேங்களா. அதுதான் இதுக்கும் அதுக்குமான டிஃப்ரென்ஸு. யூபிஎஸ்சி படித்தவங்களுக்கு ஸ்பெக்ட்ரமுக்கு வந்து ஸ்பெக்ட்ரம் புக் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. அடுத்து வந்து தர்மராஜ் புக்கு, இது தமிழில் இருக்கும், வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா. உங்களுக்கு வெங்கடேசன் பிடிக்கல, இல்லை எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எதாவது வேணும்னா நீங்கள் தர்மராஜ் புக்கை பார்க்கலாம். அடுத்து வந்து வந்தார்கள் வென்றார்கள் புக் நீங்கள் பார்த்துங்க, மதன் என்றது அது தமிழ் தான். அண்ட் எஸ் ராமகிருஷ்ணன் ஒரு புக் இருக்கும், அதையும் பார்த்துக்கோங்க. இது இல்லாமல் நமக்கு என்னென்னலாம் தேவைன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், லாஸ்ட் 5 வருஷம் மினிமம் 5 வருஷம் கொஸ்டின் பேப்பர், 5 கொஸ்டின் பேப்பராச்சும் வேணும் ஓகேங்களா. அடுத்து வந்து ப்ரீவியஸ் இயர் வந்து டாப்பர்ஸ் எப்படி எழுதியிருக்காங்க, எப்படி எழுதினா எப்படி மார்க் போடுறாங்கன்றதை நீங்கள் பார்க்கணும். மினிமம் வந்து ஒரு 10 பேர் பேப்பராச்சும் நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஒருத்தர் பேப்பர் பார்த்துட்டு உங்களால் பெருசாக ஒன்றும் சொல்ல முடியாது, ஏன்னா சில பேர் வந்து நல்ல கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஆவரேஜான மார்க் போட்டிருப்பாங்க. ஒரு 10 மார்க்னா 5 மார்க் 6 மார்க்னு சொல்லிட்டு ஆவரேஜாக போடுவாங்க. சில பேர் வந்து ஒன்றுமே இருக்காது, ஃபுல்லாக கதை அடிச்சு வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு 8 மார்க் அதெல்லாம் போட்டிருக்காங்க. அண்ட் நமக்கு 2019 பேப்பர்லாமே நம்ம முன்னாடி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அதில் பார்த்துருக்கோம். 15 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு 15 மார்க் ஃபுல்லாகவே போட்டிருக்காங்க, அதில் பெருசாக ஒன்றும் இல்லை, ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. பட் அது வந்து அவங்க ப்ரெசன்டேஷன் இது பண்ணி கொஞ்சம் அழகாக காமிச்சிருந்தாங்க, அதான் அது போல் நிறைய இருக்குது. அதனால் ஒரு ஒரு 10 to 15 பேப்பர்ஸ் கூட நீங்கள் பாருங்கள் ஓகேங்களா. மெயின்ஸ் பேப்பரை பார்த்தா தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும், கண்டிப்பாக அதை பார்த்தா தான் உங்களுக்கு எப்படி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதெல்லாம் பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸும் சரி, எப்படி மார்க் போட்டுறாங்கன்றதும் சரி, எந்தெந்த ஏரியாவிலேருந்து கொஸ்டின்ஸ் கவர் ஆகிருக்கு எல்லாத்தையும் நீங்கள் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணுங்கள். இன்றைக்கி படிக்க ஆரம்பிக்கிறவங்க இருந்தாலும் சரி ஓகேங்களா, முடிச்சிடலாம். பட் என்னென்னா உங்கள்கிட்ட இது எல்லாமே நீங்கள் இருக்கணும் ஓகேங்களா. எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் போய் படிங்க. இப்போ இந்த புக் வாங்குறதுமே எப்படின்னு தெரியலனா ஏதோ ஒரு புக் ஸ்டோர் போங்க. இப்போ சென்னையிலே இருக்கீங்கன்னா சென்னையில் அண்ணாநகர்லாம் நிறைய புக் ஸ்டோர் இருக்குது, ஏதாவது ஒரு கடைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா புக்குமே இது அவைலபிளாக இருக்கும் ஓகேங்களா. அந்த புக் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு எந்த புக் அதில் உங்களுக்கு உங்களுக்கு படிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், எதில் எதில் அந்த ஸ்டோரி ஃப்ளோ நல்லாயிருக்கு, அது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு அங்கேருந்து எடுக்கலாம் ஓகேங்களா. ஒரு ஒரு புக்காக வாங்கி நம்மளால் இது பண்ண முடியாது ஓகேங்களா. காஸ்ட்டும் நமக்கு போயிடும், நமக்கு டைமும் இல்லை ஓகேங்களா. ஏன்னா இந்த லாஸ்ட் டியூரேஷனில் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. புக்ஸ் வேணுன்றவங்க அந்த மாதிரி நீங்கள் போயிட்டு பண்ணலாம் ஓகேங்களா. உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியலண்ணா, ஏன்னா சரிங்களா. சரி அதை பாருங்கள். அப்புறம் ப்ரீவியஸாக ஒரு டாப்பர் ஆன்சர் பார்த்துடணும் சொல்லு, கொஸ்டின் பேப்பர் பார்த்துடணும், 5 வருஷம் கொஸ்டின் பேப்பர், ஒரு 5 to 10 பேரோட பேப்பராச்சு பார்த்துடணும். அடுத்து வந்து நீங்கள் உங்களுக்குள்ளேயே குரூப் ஒன் மெயின்ஸ் எழுத போகிறீங்கன்னா தனியாக உட்காந்து படிச்சுட்டு இருக்காதிங்க, தனியாக உட்காந்து நான் உட்காந்து படித்து நிறைய டெஸ்ட் போட்டு எழுதுறேன்னு சொல்லிட்டு அந்த இது மாதிரி பண்ணிட்டுருக்கேன் ஓகேங்களா. நீங்கள் காலில் இருந்து கூட படிக்கலாம் சரி ஓகேங்களா. ஓகே, இப்போ ஒரு வீக் இப்போ விதைகளிலே நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதுறீங்கன்னா இப்போ இந்த வீக் டெஸ்ட் போர்ஷன் நீங்கள் படிக்கிறீங்கன்னா இன்னைக்கு ஒரு கிளாஸஸ் முடிஞ்சிருக்குன்னா அதை பற்றி படிச்சிருக்கீங்க. படிச்சுட்டு அன்னைக்கு சாயந்தரம் முடிச்சுட்டு உங்களுக்கு படிக்கிறதுக்கு சில டைம் போராக இருக்கும்ல, அப்போவே வந்து உங்கள் பேட்ச்மேட்ஸோ சரி இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ சரி இன்னைக்கு இந்த டாபிக் இந்த ஃப்ரீடம் சர்க்கிள் தமிழ்நாடு ஃப்ரீடம் சர்க்கிள் படி பார்த்தேன், இதில் வந்து தமிழ்நாட்டில் வந்து குயிட் மூவ்மெண்ட்டுக்கு இது இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அது மாதிரி சொல்லிட்டு நீங்கள் உங்களோட பாயிண்ட்டும் அவங்க அவங்களோட பாயிண்ட்டும் சொல்லக்குள்ள உங்களுக்கு ஏதாவது ஒரு 2 பாயிண்ட் தெரியாது அவர் சொல்லுவார், அவருக்கு தெரியாத 2 பாயிண்ட் நீங்கள் சொல்லுவீங்க. அப்போ அது வந்து அப்போ வந்து சும்மா ஒரு பேச்சு மாதிரி தான் இருக்கும், எக்ஸாம் டைமில் அந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக ஞாபகம் வரும், அது உங்களுக்கு எழுதுறதுக்கு இது பண்ணும் ஓகேங்களா. அதை விட்டு நான் தனியாக படிக்கிறேன் அப்படின்னு நினச்சி போனீங்கன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் போர் ஆகிடும் ஓகேங்களா. இன்னைக்கு ரிசல்ட் அந்த வேகத்தில் ஒரு ஒரு வாரம் ஒழுங்காக படிப்போம், அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் இதுவாக ஆகிடும், அது மாதிரி பண்ணாதீங்க. கொஞ்சம் இந்த மாதிரி நீங்கள் படிச்சுட்டு ஃப்ரீ டைமில் குரூப் டிஸ்கஷன்லாம் கொஞ்சம் பண்ணுங்கள் ஓகேங்களா. சரிங்களா, அப்படின்னா நம்மளே வந்து நம்ம குரூப்பில் இந்த குரூப் ஒன் நம்ம நம்ம ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க, அவங்க எல்லாரும் சேர்த்துமே நம்ம ஒரு குரூப் கூட ஃபார்ம் பண்ணிடலாம், நீங்கள் அதில் கூட டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஏதாவது ஒரு டைம் ஒரு டெய்லி வந்து 7:30 to 8 இல்லை 8 to 8:30 ஏதாவது ஒரு டைம் நீங்களே டிசைட் பண்ணிட்டு சொல்லுங்கள், அந்த டைமில் நம்ம ஜூம்லேயே கூட மீட்டிங் போடலாம். அந்த என்ன அந்த வீக்கான டாபிக் என்னென்னு பார்த்து அதில் டிஸ்கஷன் பண்ணலாம் சரிங்களா. உங்களுக்கு வேறு என்னென்ன குரூப் ரிலேட்டட் வேறு என்னென்ன வேணும்னு சொல்லுங்கள். நம்ம குரூப்
டூ நம்ம கிட்ட குரூப் டூ எல்லாம் படிச்சு கிளியர் பண்ணிருப்பீங்க. அது யாரா இருந்தாலும் சரி, ஓகேங்களா, குரூப் ஒன் மெயின்ஸ் கிளியர் பண்ண, ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணவங்களுக்கு நீங்க இதை எல்லாமே அட்டன் பண்ணலாம். டெஸ்ட் டெஸ்ட்டும் நம்ம கண்டக்ட் பண்றோம், டெஸ்ட் வேணா அட்டன் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து ஃப்ரீ கிளாஸஸ் கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கோம், அதுவும் வந்து நீங்க வேணும்னா அட்டன் பண்ணிக்கலாம் சரிங்களா. அடுத்து வந்து முக்கியமாக வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் ஓகேங்களா, இது கொஞ்சம் நல்லா பண்ணுங்க. நீங்க என்னதான் புக்ல இருக்கிறது அப்படியே டாப் டு பாட்டம் நீங்க எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டு போனாலும் சரி, நீங்க இங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகலன்னா எவ்வளோ படித்தாலும் சரி, புக்கு நீங்க அட்ட டு அட்டம் குரூப் ஃபோர் அது மாதிரி அட்ட டு அட்டம் மனப்பாடம் பண்ணாலும் ஒன்றுமே யூஸ் ஆகாது ஓகேங்களா. அங்கே கொஸ்டின்ஸ் மோஸ்ட்லி பாதிக்கு பாதிக்கு மேலே கொஸ்டின் ஒரு அரௌண்ட் 75 questions வந்து நீங்க யோசிச்சு நீங்க பதில் எழுதுற மாதிரி தான் இருக்கும். அப்படியே வாட் இஸ் வாட்ன்ற மாதிரிலாம் இருக்காது சரிங்களா. சரி அதை பத்தி நம்ம பார்ப்போம் இன்னைக்கு. இந்த புக் லிஸ்ட் மட்டும் பார்ப்போம் ஓகேங்களா, ஒரு ஒரு சப்ஜெக்ட்ஸ்க்கு நம்ம புக் லிஸ்ட் பார்த்துடலாம். இன்னைக்கு ஹிஸ்ட்ரி பாருங்க, நாளைக்கு வேற ஒரு சப்ஜெக்ட் பார்ப்போம் ஓகேங்களா. இது பார்த்துக்கோங்க, புக்ஸ் புக்ஸ் வேணுன்றவங்க இந்த புக்ஸ்ல ஏதாவது ஒரு புக்ஸ் உங்களுக்கு உங்களுக்கு நல்லா இருக்க புக்ஸ் எடுத்துக்கோங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க ரெஃபரன்ஸ் புக்கு. அது கூடவே வந்து உங்களுக்கு டாப்பர் ஆன்சர் ஷீட்ஸ் இருக்கு, அதுவும் நீங்க வாங்கிக்கோங்க ஓகேங்களா. டாப்பர் ஆன்சர் ஷீட்ஸ் வந்து நம்ம டெலகிராம் குரூப்ல ஷேர் பண்றோம், வேணுன்றவங்க அதுல இருந்து எடுத்துக்கோங்க ஓகேங்களா. எங்க கிட்ட இருக்கிற பேப்பர் நாங்கள் ஷேர் பண்றோம், குரூப் டூ பேப்பர்ஸ் இருக்கு, குரூப் ஒன் பேப்பர்ஸ் இருக்கு ஓகேங்களா. லாஸ்ட் ரெண்டு குரூப் ஒன் மெயின்ஸ் பேப்பர் இருக்கு, ரெண்டு குரூப் டூ மெயின்ஸ் பேப்பர் இருக்கும் ஓகேங்களா. அது வந்து செலக்டிவாக நல்லா இருக்க பேப்பரை எடுத்து உங்களுக்கு அனுப்புகிறோம், எடுத்து குரூப்பில் போடுறோம், நீங்கள் பாருங்க. இல்லை அதை பற்றி ஒரு டிஸ்கஷனும் வச்சிடலாம் ஓகேங்களா. ஏன்னா உங்களுக்கு பேப்பரை இப்படி கையால் எடுத்து பார்க்குறப்ப தான் தெரியுமே ஓகேங்களா, என்ன மாதிரி எதுக்காக இவங்க வந்து இப்போ இவங்க வந்து டாப்பர் ஆயிருக்காங்கன்னா இவங்க பேப்பரை உங்களுக்கு பார்க்கல தெரியும், எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க இல்லை எப்படி தெரியுதுன்னு தெரியல. உங்களுக்கு நான் ஒரு வீடியோ இந்த மாதிரி போடுறேன், எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு ஓகேங்களா. பார்த்தா உங்களுக்கு டாப் டு பாட்டம் வந்து ஃப்ரண்ட்லேருந்து ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் லெவலும் அந்த ஹேண்ட் ரைட்டிங் அந்த ப்ரெசன்டேஷன்ல எந்த இதுவுமே எதுவுமே தெரியாது ஓகேங்களா. எந்த டிஃபரன்ஸுமே கண்டுபிடி, எந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் எழுதிருக்காங்க எந்த கொஸ்டின் செகண்ட் எழுதிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓகேங்களா. அந்த மார்க் அலோகேஷன் வந்து நமக்கு இப்படி தான் லாஸ்ட்ல போட்டிருப்பாங்க ஓகேங்களா. ஆல்ரெடி மெயின்ஸ் எழுதி பேப்பர் வாங்க உங்களுக்கு தெரியும், இப்படி தான் மார்க் போடுவாங்க, ப்ரெஷருக்காக சொல்லிட்டு இருக்காங்க ஓகேங்களா. எவாலேட்டர் ஒன் எவாலேட்டர் டூன்னு சொல்லிட்டு ஓகேங்களா. அதை பத்தி நம்ம நிறைய டீட்டெயிலான வீடியோ போட்டிருக்கோம், அது பார்க்கலன்னா நீங்க பாருங்க பிளேலிஸ்ட்ல இருக்கும் ஓகேங்களா. ஒரிஜினல் ஆன்சர் ஷீட் டிஸ்கஷன் அதில் நீங்க பாருங்க, கண்டிப்பா இந்த ஆன்சர் ஷீட் வாங்கி பாருங்க. அண்ட் வந்து இது மாதிரி மார்க்கெட்ல நிறையவே கிடைக்குது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஓகேங்களா. இல்லை உங்ககிட்ட இருந்தாலும் நீங்களே ஷேர் பண்ணிக்கோங்க. இதில் என்னன்னா நமக்கு வித் ஆன்சரோட கொடுத்துருவோம், இலக்கமான விடைகளுடன் கொடுத்துருப்பேன். இதில் இருக்க ஆன்சர் தான் கரெக்டாக இல்லை, பஸ் ஓரளவுக்கு நமக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. வேணும்னா நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இப்போ ஒதுக்கி ஒரு ஐடியா கிடைச்சிடும் நினைக்கிறேன், என்னென்ன புக்ஸ் இது பண்ணணும் எப்படி நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஓகேங்களா. இப்போ முதல்ல நீ இப்போ நீ நாளைக்கு படிக்க போறீங்கன்னா இதில் ஏதாவது ஒரு ஸ்டடி மெட்டீரியல் நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ் புக்காக எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு ஸ்டடி மெட்டீரியல் ஸ்கூல் புக்ஸு ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் புக்கு, அது கூட லா இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஏதாவது உங்ககிட்ட பிடிஎஃப் ஃபைலாவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வச்சுருந்தாலும் வாங்கிக்கோங்க. நமக்கு வெப்சைட்டில் வந்து ஏதாவது லாஸ்ட் 2 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் தான் இருக்கும், அதுக்கு முன்னாடி கொஸ்டின் பேப்பர் இருக்காது. அப்படி உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் தேவைப்பட்டால் சொல்லுங்கள், நம்ம டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணுறோம், நீங்கள் அதை எடுத்துக்கோங்க ஓகேங்களா. ஆன்சர் ஷீட்டும் அது மாதிரி தான் ஓகேங்களா. முடிஞ்ச அளவுக்கு இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிடுங்க ஓகேங்களா. பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுக்கு நடுவில் நம்ம கண்டக்ட் பண்ணுற டிஸ்கஷனும் டெஸ்ட்லையும் நீங்கள் இது பண்ணுங்க. டெஸ்ட் முடிஞ்சோடனே உங்களுக்கு இண்டிவிஜுவல் ஃபீட்பேக் கொடுப்பாங்க, அந்த இண்டிவிஜுவல் ஃபீட்பேக்ல உங்களுக்கு எல்லாமே கொடுப்பாங்க, எப்படி ப்ரெசன்டேஷன் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், எந்த மாதிரி கொண்டு போகணும்னு சொல்லிட்டு, எப்படி ஆன்சர் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு, இந்த கொடுத்துருக்க டைம்ல எப்படி நம்ம பெஸ்ட்டா பண்ணி எப்படி ப்ரெசன்டேஷனும் இது பண்ணி நம்ம ஈஸியாக மார்க் வாங்கணுன்றது உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க சரிங்களா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருங்க. இந்த பிடிஎஃப் லிங்க் வந்து நான் டெலகிராம் குரூப்ல போடுறேன், நீங்கள் அதுலேருந்து எடுத்துக்கோங்க என்னென்ன புக்ஸ் என்னென்னு சொல்லிட்டு ஓகேங்களா. தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அது மாதிரி சரிங்களா. சரி ஓகே, நம்ம அடுத்தடுத்து ஒரு நாளுக்கு ஒரு வீடியோ பார்த்துடலாம் ஓகேங்களா. அண்ட் வந்து பாலிட்டி ஓகே, நாளைக்கு பாலிட்டி பார்க்கலாம். பாலிட்டி ஒன்றும் பெருசாக நம்ம இது பண்ண தேவையில்லை, நமக்கு லக்ஷ்மிகாந்த் இருக்கு ஓகேங்களா. இங்கிலீஷ்க்கு வந்து நமக்கு லக்ஷ்மிகாந்த் இருக்கும், தமிழுக்கு வந்து நமக்கு வெங்கடேசன் புக்கும் சந்திரசேகர் புக்கும் இருக்கும், இதுவே மோர் தென் எனஃப் ஓகேங்களா. இதை தவிர நம்ம ஒன்றும் பெருசாக இது பண்ண போகிறதில்ல ஓகேங்களா. அந்த மாதிரி ஆப்டிடியூட் பார்த்தோம்னா நமக்கு ஸ்கூல் புக்ஸும் அண்ட் ஆர்எஸ் அகர்வால் புக்கு, ஆர்எஸ் அகர்வால் புக்கு இப்போ தமிழ்லேயே டிரான்ஸ்லேட் பண்ணி வந்துருச்சு, அதுவும் வாங்கிக்கோ. சரி ஓகே, இருக்கட்டும், நம்ம ஒரு ஒரு சப்ஜெக்டாக பார்க்கலாம், டீட்டெயில்டே பார்க்கலாம். இப்போ ஹிஸ்ட்ரிக்கு பார்த்த மாதிரி ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு பார்த்தா உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா வந்துடும் ஓகேங்களா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, கீப் ப்ரிப்பேரிங், ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.